வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டுவெல்த்து முடித்தவங்க சில பேர் வந்து நிறைய பேர் காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, சில பேர் நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இது மாதிரி வந்து டுவெல்த்து முடித்து ஒரு ஒரு இது என்ன டிகிரி அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவீங்க. சில பேர் எதுவுமே பண்ணாமல் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க, அதாவது எந்த டிகிரி படித்தா வந்து நல்லா வேல்யூபிளாக இருக்கும், டிகிரி முடித்தோடனே நிறைய சம்பளத்தோட நல்ல வேலையாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா. அவங்களுக்காக தான் ஒரு சின்ன பதிவு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக வந்து ஜாயின் பண்ண கோர்ஸு, டிகிரியில் இல்லை பிஎஸ்சி டிகிரியும் இருக்குது, பிஜி பண்ணுறவங்க பிஜி டிகிரியும் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபீல்டுக்கு அடுத்து லெவலில் இது இருக்குது, ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸ். இது நல்ல ஸ்கோப் இருக்குது, நிறைய நிறைய பெரிய கம்பெனிஸில் ஹையரிங் பண்ணுறாங்க, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, நல்ல சேலரியோட இந்த ஜாப் வந்து ஒரு வேல்யூபிளான ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜாபை பற்றி அதாவது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், அதாவது இந்த டேட்டா சயின்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். அதுக்கு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த டேட்டா சயின்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீதி ஃபர்தரான டீட்டெயில்ஸ், அது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி அதெல்லாம் வந்து நம்ம பார்ட் டூ வீடியோவை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்? டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராட் ஃபீல்டு, நிறைய இப்போ டேட்டாஸை வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து சேவ் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் டேட்டாஸ்னாலே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஞாபகம் இல்லையா, இது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க்கு தான் இது. அது இல்லாமல் இது ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கும் கூட. இது நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் ஒரு டெக்னிக்கல் ஓரியன்டாக நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், படிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் அதாவது கோர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து யூஜி பிஜி பிஇ பிடெக் வரைக்கும் வந்து இந்த டேட்டா சயின்ஸுங்கிற சப்ஜெக்டை வந்து நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மெயின் யார் வந்து எதோனுடைய கொலாபரேஷனில் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இவங்களுடைய கொலாபரேஷனில் தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிஸு தான் இவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹெல்ப் மூலியமாக தான் வந்து இதை இந்த சயின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா சயின்ஸ் வந்து எதோட ரிலேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா மைனிங் அதாவது மிஷின் லேர்னிங், நிறைய ஒரு பிக் டேட்டாஸை வந்து இது லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பேசிக்கலி இது பார்த்தா இது வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டுன்னு கூட இதை வந்து நம்ம சொல்லலாம். இந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் லெவலில் இந்த டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணி அது வந்து இன்ஃபர்மேட்டிவ்ஸாக நம்மளுக்கு கொடுக்கறது, அப் டு டேட் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணி இதை சேவ் பண்ணி பண்ணுறது, அதுதான் இதனுடைய வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், அதாவது லார்ஜ் அமௌண்ட் அந்த டேட்டாஸை வந்து சேவ் பண்ணுறது. இதை மாதிரி சேவ் பண்ணி படிச்சுட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த டேட்டா சயின்ஸ் முடித்தவங்களை வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பிக் மைனிங் டேட்டாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டீம் ஒர்க் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம செல் எடுத்துக்கலாம். இப்போது ஆண்ட்ராய்டு செல் இப்போது இருக்கு இல்லைங்களா, இப்போ ஆண்ட்ராய்டு செல் வந்து இப்போது ஜியோ ரிலையன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இருந்து டேட் என்ன டேட்டில் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் அவுட்புட் வருது அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கும் இல்லைங்களா. அதை ஃப்ரம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2010லேருந்து 2020 வரைக்கும் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஐடிஸ் வந்து எந்த மாதிரி வாட் இஸ் இட் டைப்ஸ் வந்து
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டேட்டாஸையும் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி தான் இந்த டேட்டா சயின்ஸ்லேயே ஒரு ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ செல்லு மொபைல் மாதிரி வேறு பிஸ்னஸ் லைனில் இ காமர்ஸில் ஒரு ஒரு ஃபீல்டுலையுமே வந்து இந்த டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க ஒரு ஒரு டேட்டாஸையும் வந்து மிஷின் லாங்குவேஜ் மூலிமா சேவ் அப் டு டேட் வந்து அதை வந்து டேட்டாஸை சேவ் பண்ணுறாங்க. அதுதான் இதனுடைய ஒரு மெயின் கான்செப்ட். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து நல்ல வேல்யூபிளான பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணுறாங்க, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து சில இம்பார்ட்டண்ட் கம்பெனிஸ் என்ன, யார் யாருக்கு, அதாவது யார் யார் ரெக்ரூட் பண்ணுறாங்க, எந்தெந்த பெரிய கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, கூகுள், மஹேந்திரா, தென் டெல்ட்ராய்டு, அமேசான், வால்மார்ட், அப்புறம் அக்கென்ச்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து வாண்டடாக இருக்கிறாங்க. அதனால் இந்த கோர்ஸ் முடித்த உடனே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஷோராக ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் இது நீங்கள் தைரியமாக எடுத்து படிக்கலாம். ஏன்னா இப்போது கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐடி தான் உங்களுக்கு வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியான ஒரு லெவலில், நல்ல லெவலில், நல்ல சேல்ரியோடு அவங்க வந்து இந்த ஜாப் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டேட்டா சயின்ஸ் எடுத்து, அதாவது எதுவுமே படிக்க, அதாவது ஐடியா பண்ணாமல் இருக்கிறீங்க இல்லையா, அவங்க தைரியமாக வந்து இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதில் டுவெல்த்து முடித்தவங்க சயின்ஸ் மேக்ஸ் எடுத்துருக்கணும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து லாங்குவேஜ் ஓரியன்டட் தான், மிஷின் ஓரியன்டாக படிக்க, மிஷின் லேர்னிங்கில் படிக்கிறதுனால இதில் வந்து லாங்குவேஜ் இந்த பைத்தான்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவது கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் பேசிக், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். அதாவது இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, கோர்ஸ் டீட்டெயில்ஸு, எந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து இதில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அதாவது ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.